அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சரஸ்வதி வந்தனத்தோடு வகுப்பை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதா. நேயர்களே, இதுவரையிலே குத்ர, கதா, குதஹா என்கின்ற வினாச்சொற்களை பயன்படுத்தி அதற்கு விடையாக வரக்கூடிய வாக்கியங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். இன்று வேறொரு சொல் வினாச்சொல்ல பார்க்க போறோம். கதம் அப்படிங்கிற சொல். கதம் அஸ்தி, எப்படி இருக்கிறது? கதம்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியம் கதம் அஸ்தி, ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஆரோக்கியம் சம்யக் அஸ்தி, ஆரோக்கியம் சம்யக் நாஸ்தி. இது போன்றதான சம்யக் அஸ்தி சம்யக் நாஸ்தி அப்படின்னு சொல்றது. சம்யக் அப்படிங்கிறதான சில அவ்யய பதங்கள் அதை சொல்றோம். அது இல்லாமல் வேற்றுமையை பயன்படுத்தி கதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக நம்ம சொல்ல முடியும். அது மூன்றாம் வேற்றுமையில இருக்கும். அதற்கு பொருள், அதாவது கதம்ங்கிறதான வினா சொல்லுக்கு விடையாக நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லினுடைய விபக்தி மூன்றாம் விபக்தியாக இருக்கும். இப்போ பாலகா வித்யாலயம் கச்சதி, கதம் கச்சதி பாலகா, கதம் வித்யாலயம் கச்சதி, எப்படி போறான் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அத இப்போ கதம்னு கேட்டோம்னா வேன்ல போறான், வாகனம் வாகனேன. இப்போ பாலகா கதம் கச்சதி, பாலகா வாகனேன கச்சதி, வாகனேன குத்ர கச்சதி, வித்யாலயம் கச்சதி, பாலகா வாகனேன வித்யாலயம் கச்சதி. கதம் அப்படின்னு கேட்டோம், அதற்கு விடையாக வரக்கூடிய சொல் ஒரு உபகரணம். அவன் போவதற்கு செல்லுவதற்கு எது ஒன்று ஒரு கருவியாக இருக்கிறதோ, எது உதவியாக இருக்கிறதோ, இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கருவி. அந்த கருவியான சொல்லானது மூன்றாம் வேற்றுமையில் இருக்கும். இப்ப வாகனம் அப்படிங்கிறது ஒரு கருவி, செல்லுவதற்கு உதவியக்கூடிய ஒரு கருவி இல்லையா. அந்த கருவியை மூன்றாம் வேற்றுமையில் வாகனேன. பாலகா லிகதி, எப்படி கையால எழுதுறான் அப்படின்னு சொல்றோம். இப்ப கைங்கிறதுக்கு என்ன? ஹஸ்தஹா. அதனுடைய மூன்றாம் வேற்றுமை என்ன? ஹஸ்தேனா. ஹஸ்தஹா ஹஸ்தேனா, பாலகா ஹஸ்தேனா லிகதி. இப்ப சஷக்கா இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். சஷக்கா சமசா அல்ல, அது ஒரு வாட்டி முன்னாடி உள்ள எபிசோட்ஸ பாருங்க. சஷக்கா சஷக்கேன பிபதி, பாலகா க்ஷீரம் பிபதி. இப்போ கேள்வி எப்படி கேட்க போறோம்? பாலகா கதம் க்ஷீரம் பிபதி, பாலகா சஷக்கேன க்ஷீரம் பிபதி, பாலகா பயோஹிமம் காததி. பயோஹிமம்னா ஐஸ்கிரீம். பாலகா கதம் பயோஹிமம் காததி, பாலகா சமசேன பயோஹிமம் காததி. சமசா சமசேன, சஷகா சஷகேன, ஹஸ்தா ஹஸ்தேன. அகாராந்த புல்லிங்க சொல், அதனுடைய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். இப்ப ராமா ராமேண, அது மாதிரி ஹஸ்தா ஹஸ்தேன, சஷகா சஷகேன, சமசா சமசேன. வந்துதா? இப்போ
நபும்சகலிங்க சொல்லாக இருந்தால், அகாராந்த நபும்சகலிங்க சொல்லாக இருந்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும். வாகனம் வாகனேனா, வாகனம் வாகனேனா, புஷ்பம் புஷ்பேன, புஷ்பேன பூஜாம் கரோமி, அகம் பூஜாம் கரோமி, பூஜை செய்கிறேன். எப்படி பூஜை செய்கிறேன்? புஷ்பேன பூஜாம் கரோமி, ஜலேன அபிஷேகம் கரோமி, க்ஷீரேன அபிஷேகம் கரோமி, அபிஷேகம் கரோமி. கதம் கரோமி? க்ஷீரேன ஜலேன பில்வ தலேன, தலம்னா தளம்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, அதேதான் ஒரு இதழ். பில்வதலேன அர்ச்சனாம் கரோமி, துளசி தலேன அர்ச்சனாம் கரோமி. தலேன அர்ச்சனை செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருள், துளசி தலம் பில்வதலம் போன்றவை. அதனால அது திருதீயா விபக்தி. இப்போ அதனுடைய மூன்றாம் வெற்றுமையினுடையதான ஏகவச்சன வடிவம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அகாராந்த புல்லிங்கமா இருந்தா எப்படி இருக்கும், அகாராந்த நபும்சகலிங்கமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டுத்தினுடைய வடிவம் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ கதம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டோம்னு சொன்னால், அதற்கு விடையாக வரக்கூடிய சொல்லானது ஒரு உபகரணத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரு செயலை செய்கின்றோமோ அந்த செயலை செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை, ஒரு கருவியை காட்டக்கூடிய சொல்லாக இருக்கும். அந்த சொல்லை மூன்றாம் வெற்றுமையில் நாம் பயன்படுத்துவோம், திருதீயா விபக்தியில் இருக்கும். இதை நம்ம மனசுல நன்றாக பதிய வைத்துக் கொள்வோம். இப்போ அகாராந்த புல்லிங்கமா இருந்தா எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதே மாதிரி அகாராந்த நபும்சகலிங்கமா இருந்தாலும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ ஸ்திரீலிங்கமா இருந்தா எப்படி இருக்கும், அதை அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்போம், தெரிந்து கொள்வோம். தன்யவாதா, புனர்மிலாமா.